हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्बर सिंपल आना और इडली पुड़ी रेसिपी दां पाक पोरों। वांगा चटने रेसिपी पातरलां। इडली पुड़ी को तैयार ना मोन पुरल इधर दां। इधर वंदे 150 ग्राम पोटकल्ला, 150 ग्राम पोटकल्ले को 2 टेबलस्पून अलग को मिलाके डटती क्या? 2 टेबलस्पून उन रदे 25 ग्राम इरको। और 10 कांजे मिलाका डटती क्या? உங்களுக்கு மிளகோட காரம் வேண்டாம்னு நினைச்சீங்கனா மிளகு கம்மி பண்ணிட்டு காஞ்ச மிளகாவை வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக। வாங்க நம்ம ஃப்ரை பண்ணிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும், ஈரம் இருக்க கூடாது। இதோ நம்ம அதுல மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணியில வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் மிளகாய் நல்லா இருக்கும், மண்ணல வராது। சிம்ல வெச்சு ஃப்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்காங்கங்க, Black கலர் Brown கலரா இருக்கு। இந்த டைம்ல மிளகு சேர்த்துறலாம், மிளகு வெடிக்க கூடாது, ஆனா வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கணும். இதுவும் கலர் கொஞ்சம் மாறி வரும்போது நம்ம ப்ளேட்டுக்கு மாத்திரலாம். சோ ஒரே ஒரு மிளகு வெடிச்சது அப்படினா நம்ம அந்த டைம்லயே வந்து பேலன்ஸ் இருக்கிற மிளகு வெடிக்க விடாம வேற ப்ளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிரலாம். சோ இப்போ இதல போட்டுக்கலாம், ஆட் பண்ணிரலாம். இது கொஞ்சம் வறுபட்டா போதும், கலர் மாறணும் நல்லா இல்ல, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தா தான் நல்லா அரைப்படும், அதனால கொஞ்சம் லைட்டா ஒரு 10-15 செகண்ட் போல வறுபட்டா போதும். போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சோ இந்த ப்ளேட்லயே நம்ம பொட்டு கல்லையும் ஆட் பண்ணி நல்லா ஆற வெச்சிடுவோம். ஆறனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸில அரைச்சிட்டோம் அப்படினா நம்மளோட ரெடி ஆயிடும். சோ இப்போ நல்லா ஆடிருச்சு, இத வந்து மிக்ஸி ஜார், ஈரம் இல்லாம காஞ்ச மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் குறுணையா குறுகுறுன்னு அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கனா அளவு தெரியாது, அதிகமாயிடும், அதனால கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான 3-3 பொருள் வச்சு செய்கிற இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.